அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. எவனின்றி? சிவன் இல்லாமல் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. ஆணவம் என்பது மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதையாகும். ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடுபுகட்ட தவறுவதில்லை. அது மனிதர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி, அது தேவர்களாக இருந்தாலும் சரி, சிவனின் உடலில் பாதி பெற்ற சக்தியாக இருந்தாலும் சரி, பாடம் புகட்டியே தீர்வார். அப்படி ஒரு பாடத்தை நந்தி பெருமான் பெற்ற கதை பார்ப்போம். கைலாயத்தில் வாசல் காப்பவனாக இருந்தார் நந்தி தேவன். அப்படி வாசல் காப்பவனாக இருந்தாலும் சிவபெருமானை சுவக்கும் பெரும் பேறு பெற்றவர் அவர், நந்திய பெருமான். இப்படி ஒருமுறை உலக உயிரிழக்கு படி அளப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார். நந்தி அவரை சுமந்து சென்றார். செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிரிழக்கும் படி இழக்கும் சிவபெருமானிய நாம் சுமக்கின்றோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படி பெற்றாயிருக்கும் என்று அவர் யோசனை செய்தார் நந்தி பெருமான். சிவனே ஜீவனாய் இருக்கின்றான் என்பது சிவன் அடியார்களின் கூற்று. அனைத்து உயிர்களின் ஆன்மாவாக சிவபெருமானே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் நந்திய பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? நந்திக்கு தகுந்த பாடம் புகட்ட கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான். உலக வளம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடமுடியில் இருந்த ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தி மீது வைத்துவிட்டு கீழே இறங்கி கொண்டார் ஈசன். அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானியை சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன் மேல் இருந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியவில்லையே என்று தடுமாறினார். பாரம் தாங்க முடியாமல் தள்ளாடினார். ஒரு அடி கூட அவரால் முன்னெடுத்து வைக்க முடியவில்லையே என்று தடுமாறினார். தன்னுடைய இந்த இயலாமை அவரை கலங்கடித்தது. இதுவரை அவன் நெஞ்சில் குடிகொண்டிருந்த ஆணவம் எங்கு சென்றதென்றே தெரியவில்லை. அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார். அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலைமை என்பது போலவே இருந்தது. இப்போது சிவபெருமான் கூறுகிறார், நந்தியே, உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கின்றேன் என்பது நீ உணர்ந்து கொள்ளவும் தான் இப்படி செய்தேன். நான் உன்மேல் இருக்கும் வரைத்தான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது. உன்னில் ஆணவம் குடிவந்ததும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன். நான் விலகியதால் உன்னுடைய இயக்கம் நின்று போனது என்றார் சிவபெருமான். உண்மையே புரிந்து கொண்ட நந்திய பெருமான் எல்லாம் இறைவனின் செயலால் நடப்பது என்ற எண்ணத்தை தன் மனதில் ஆழ வேரூன்றி கொண்டார். அவனின்றி ஓர் அணுவம் அசையாது என்பது நந்திய பெருமானுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அவர் இல்லாமல் நான் இல்லை நன்றாக புரிந்துவிட்டது. அவருடைய மனதில் இருந்த ஆணவம் ஒழிந்து விட்டது. அன்றோடு நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நந்தியமான் மன்னிப்பு கேட்டுகிறார். திருச்சிற்றம்பலம்